அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 778. இதய நபியின் உதயம் பகுதி 2. ஹதீஸின் அறிவிப்பாளர் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து ஒரு சிறு மறதியின் காரணமாக தவறு ஏற்பட்ட போது, கால ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறாக கூறினார்கள், சொர்க்கத்திலிருந்து ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பக்கப்பட்டதின் நோக்கமே பூமியில் அனுப்பப்படுவதற்கு தான். அதற்குண்டான ஒரு காரணம்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறதியை கொடுத்தான். அந்த மறதியின் காரணமாக எந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னானோ அந்த பழத்தை ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டார்கள். இது அல்லாஹு தஆலா செய்த ஒரு ஹிக்மத்தாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின்படி பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வைத்துக் கொண்டு இவ்வாறாக துஆ செய்கிறார்கள், யா ரப்பி அஸ்அலுக பி ஹக்கி முஹம்மதின் லமா கஃபர்தலி, யா அல்லாஹ், முஹம்மது அவர்களுடைய ஹக்கை கொண்டு எனது பாவத்தை நீ மன்னித்திடு, நான் செய்த அந்த தவறு நீ மன்னித்திடியா அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹுவே, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், பி ஹக்கி முஹம்மதின், முஹம்மது அவர்களுடைய ஹக்கை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லமா கஃபரத் அலி, எனக்கு நீ மன்னிப்பாயாக. ஃபகால் அல்லாஹ், உடனடியாக அல்லாஹு தஆலா கூறினான், யா ஆதம், ஓ ஆதம் அவர்களே, வ கைஃப அரஃப்த முஹம்மதன் வலம் அஹ்லுகுஹு, நான் படைக்காத, இன்னும் இந்த உலகத்தில் அனுப்பப்படாத முஹம்மது அவர்களை பற்றி உங்களுக்கு எப்படி அறிந்தது? நீங்கள் எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்டார். நான் அவர்களை இன்னும் படைக்கவில்லையே. கால, உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி லி அன்னக லம்மா ஹலக்தனி பி யதிக்க ونفخت فيا من روحك يا الله நீ என்னை படைத்த வேளையில், உன்னுடைய முன்னிலை வைத்துக் கொண்டு என்னை படைத்த வேளையில், என்னில் நீ ரூஹை ஊதிய வேளையில், ரஃபஅத்து ரஸி, எனது தலையை நான் தூக்கினேன், எனது தலையை நான் உயர்த்தி பார்த்தேன், ஃபரைத்து அலா கவாயிமல் அர்ஷி மக்தூபன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் அரசினுடைய அந்த கவாயிமுகளில், இந்த கேட்டுகள், இந்த தூண்களில் நான் பார்த்தபோது அங்கு நிச்சயமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் எழுதப்பட்டதை நான் பார்த்தேன். ஃபஅலிம்து அன்னக லம் துலிஃப் இலா இஸ்மிகா இலா அஹப்பல் கல்கி இலைக், நான் அப்போது புரிந்து கொண்டேன், நிச்சயமாக உன்னுடைய பெயருடன் ஒருவரை சேர்ப்பதென்றால் அது உனக்கும் மிகவும் நிருப்பமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும், உனக்கு மிகவும் விருப்பமானவர்களுடைய பெயரைத்தான் நிச்சயமாக நீ சேர்த்திருப்பாய் என்று நான் அறிந்து கொண்டேன். உன்னுடைய படைப்புகளில் நிச்சயமாக அவர் விருப்பத்திற்குரியவரே என்று நான் புரிந்து கொண்டேன் என்று ஆதன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள். உடனடியாக ஃபகாலல்லாஹ், அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லாஹு தஆலா கூறினான், சொதக்கத்தையா ஆதம், ஓ ஆதம் அவர்களே, நீர் கூறியது மிக உண்மையானது தான், நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள். இன்னஹு லஹிப்புல் கல்கி, இன்னஹு லஹிப்புல் கல்கி இலையா, அவர் நிச்சயமாக எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் தான் அவர்கள், லஹிப்புல் கல்கி இலையா, என்னிடத்தில் மிகவும் மிகவும் விருப்பமானவர்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உதுஉனி பிஹக்கிஹி, அவருடைய ஹக்கை கொண்டு என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். ஃபக்கத் கஃபர்து லக,
நான் உங்களுக்கு மன்னிப்பை தந்து விடுவேன், நான் உங்களுக்கு மன்னித்து விடுகின்றேன் என்று ஆதநபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கூறினான். மேலும் ஒரு வார்த்தையை கூட எடுத்து வைக்கின்றான், இந்த முஹம்மது நபியை மட்டும் நான் படைக்கவில்லை எனில், அவர்கள் இந்த உலகத்தில் இல்லையெனில், அந்த முஹம்மது நபி அவர்களை நான் படைக்க நாடவில்லை எனில், நிச்சயமாக உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். அப்போ நிச்சயமாக ஆதநபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை எனில், நிச்சயமாக ஆதநபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆதநபி இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை எனில், நிச்சயமாக நாமும் படைக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஆகையால் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்படுவதின் முக்கிய காரணம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த நாயகத்துடைய சிறப்புகளை மேலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை எல்லோரும் புரிந்து கொள்வானாக. இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவான ஸஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. ஹாதா ஹதீஸுன் ஸஹீஹுல் இஸ்னாத், இதனுடைய பரம்பரை மிகவும் ஸஹீஹானதாக இருக்கிறது. இந்த ஹதீஸை முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன், ஹாக்கிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன் என்ற கிதாபில் 4228வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4228வது ஹதீஸாக இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மேல் புரிந்து கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.